கேட்ட மாத்திரத்தில் கேட்கிறவர்களுக்கு உள்ளூர ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் பெயர் இடி அமீன். மனிதனாக பிறந்து மனித தன்மை இல்லாமல் கொடுங்கோன்மை நிகழ்த்தி சொந்த நாட்டு மக்களையே கொன்றொடித்த ஒரு சர்வாதிகாரி. வரலாற்றின் பக்கங்களில் இரத்த வெறி பிடித்த குரூர மனப்பான்மையாளர்கள் என்று எழுதப்படும் ஒரு சிலரில் இடி அமீனும் ஒருவர். ஆங்கிலேயர்களால் அடியாளாக வளர்க்கப்பட்டு பின்னாளில் அதிகாரத்தை கைப்பற்றியதும் அதுவரை கற்று வைத்திருந்த அத்தனை வித்தைகளையும் தனக்கு எதிராக திரும்புவார்கள் என நினைக்கும் அதிகாரிகள் மீதும் கட்டவிழ்த்தது இடி அமீனின் சாதனைகள். உகாண்டாவில் வசித்த சுமார் 55,000 ஆசிய கண்டத்தைச் சேர்ந்த மக்களை உகாண்டாவை விட்டு அதிரடியாக வெளியேற்றிய கொடூர மனப்பான்மையாளர். 5 நாடுகளின் வழியே பயணிக்கும் உலகின் நீளமான நதி என்று நைல் நதியை வரலாற்று ஆய்வாளர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில், அந்த நதியின் குளிர்ச்சியே இல்லாமல் அது தோன்றும் இடத்தில் இடி அமீன் ஆட்சி செய்த காலத்தில் வெப்பம் கக்கும் சம்பவங்கள் வரலாற்றில் பதிவாகின. வெறும் 8 ஆண்டுகளே ஆட்சி நடத்தியிருந்தாலும் ஹிட்லர் கோயப்பல் சாகியோருக்கு அடுத்து கொடுங்கோன்மைக்கு அதிக மேற்கோள் காட்டப்படும் நபராக இடி அமீன் என்னும் பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அந்த பெயரை பயன்படுத்தி எழுதப்படும் புத்தகங்கள் எளிதில் விற்றுத் தீர்கின்றன. அந்த பெயரை பயன்படுத்தி பேசப்படும் வார்த்தைகள் கவனம் பெறுகின்றன. அவர் வரலாற்றை அறிந்த இயக்குநர்கள் தங்கள் படத்தில் வில்லன்களை சித்தரிப்பதற்கு இடி அமீனையும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள். தமிழகத்திலும் இந்த பெயர் அடிக்கடி பயன்படுத்தப்படுவது உண்டு. அப்படி அதிமுக அரசின் ஆட்சியை விமர்சித்த டிடிவி தினகரனும், ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விமர்சித்த பாமக நிறுவனர் ராமதாசும் சமீபத்தில் இடி அமீன் ஆட்சியோடு ஒப்பிட்டு விமர்சித்திருந்தது பலருக்கும் நினைவிருக்கும். அந்த அளவுக்கு இடி அமீன் என்ற பெயரும் அந்த பெயர் ஏற்படுத்திய அதிர்வும் 20ஆம் நூற்றாண்டை கடந்தும் 21ஆம் நூற்றாண்டிலும் உலக நாடுகளில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆப்பிரிக்கா, உலகின் இருண்ட கண்டம் என்ற பெயருக்கு ஏற்றார்போல் இன்றளவும் வளர்ச்சியின் வெளிச்சம் படாத பல்வேறு நாடுகளை கொண்ட நிலப்பரப்பை உள்ளடக்கியது ஆப்பிரிக்கா. பழங்குடியின மக்கள் பெருமளவில் வாழும் ஆப்பிரிக்காவை முன்னேற்றுவதாக கூறிக்கொண்டு காலடி எடுத்து வைத்த பல நாடுகள் காலப்போக்கில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. கருப்பின பூர்வகுடி மக்களை கடத்திச் சென்று அடிமை வரலாறு எழுதிய வெள்ளை சமூகத்தின் பிடியில் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்வேறு நாடுகளும் சிக்குண்டு கிடந்தன. அந்த நாடுகளில் ஒன்றுதான் உகாண்டா. செனகல், நைஜீரியா, காம்பியா, எகிப்து, சூடான், தென்னாப்பிரிக்கா என 50க்கும் மேற்பட்ட நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்காவில் தெற்கில் தான்சானியாவும் வடக்கில் சூடான், கிழக்கில் கென்யா ஆகிய நாடுகளுக்கு மத்தியில் நடுநாயகமாக விற்றிருக்கும் கையகல் நிலப்பரப்பு தான் உகாண்டா. நாகரிகம் செழுமையுற்ற நைல் நதியின் மூல நதி பிறக்கும் நாடு உகாண்டா. பசுமை செழித்த பூமியில் பழமையும் செழித்திருந்தது. அதில் ஒன்றுதான் பெண் உறுப்பு சிதைப்பு என்பது. 7 வயதோ 8 வயதோ சிறுமிகளை பிடித்து மர்ம பிரதேச கந்து பகுதியை சிதைப்பதை ஒரு மனித சித்திரவதை என்பது கூட தெரியாமலேயே காலம் காலமாக செய்து வந்தனர் அம்மக்கள். உகாண்டா, சோமாலியா, சூடான், எரித்ரியா, கென்யா உள்ளிட்ட 27 நாடுகளில் இந்த கொடுமை இன்றளவும் மறைமுகமாக நிகழ்த்தப்பட்டு ஏதேனும் ஒரு சிறுமி எங்கேனும் ரத்தம் சிந்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி எது சுகாதாரம், எது தேவை என்பதெல்லாம் தெரியாமல் தன்னளவில் பழமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை சீரடிக்க ஒரு கூட்டம் உகாண்டாவுக்குள் நுழைந்தது. பண்டு மற்றும் நிலோட்டிக் மொழிகளை பேசும் மக்கள் விக்டோரியா ஏரியை எல்லையாக கொண்டு சிறு சிறு மண்டலங்களாக ஆட்சி செய்த உகாண்டாவுக்குள் 1840ஆம் ஆண்டு வாக்கில் வாணிபம் செய்வதற்காக அரபியர்கள் பெருமளவில் போக்குவரத்து மேற்கொண்டார்கள். 1862 ஐரோப்பியர்களும் 1870 கிறிஸ்துவ மத போதகர்களும் அடுத்தடுத்த நாட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நில உரிமை பறிபோவதாக மக்களிடையே ஒருவித பதற்றம் ஏற்பட்டது. நிலைமை கைமீறி போவதை எண்ணிய பழங்குடி மக்களின் தலைவர்கள் ஆங்காங்கே கொதித்து எழுந்தார்கள். நாடு முழுவதும் கிளர்ச்சி வெடிக்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக உகாண்டாவின் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காய் நகர்த்திய பிரித்தானியா 1894ஆம் ஆண்டு முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாட்டை கொண்டு வந்தது. அது முதல் சுமார் 68 ஆண்டுகள் பிரித்தானிய பேரரசின் ஆளுகைக்குள் இருந்தது உகாண்டா. மேற்குலக நாடுகள் இங்கு கவனம் செலுத்த காரணம் இங்கிருக்கும் கனிம வளங்களான தாமிரமும் கோபால்ட்டும் மற்றும் இயற்கை செல்வங்களும் தான் என்று அறிந்து கொள்ளவே பல ஆண்டுகளானது அம்மக்களுக்கு. அதேபோன்று சூடான், எகிப்து, கென்யா உள்ளிட்ட நாடுகளும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருந்தன. கென்யா மற்றும் உகாண்டா உள்ளிட்ட நாடுகளை கைப்பற்றியதும் பிரித்தானிய அரசு தெளிவான ஒரு திட்டத்தை செயல்படுத்தியது. உகாண்டா கென்யா இடையே போக்குவரத்து ரயில் தண்டவாளம் அமைப்பதுதான் அந்த திட்டம். உகாண்டாவில் இருந்து கென்யாவின் கிழக்கு துறைமுக நகரமான மோம்போசாவிற்கு ரயில் தண்டவாளம் அமைக்கப்பட்ட போது அதை எந்த அடிமைகளை வைத்து செயல்படுத்துவது என்றுதான் முதலில் ஆங்கிலேயர்கள் சிந்தித்தார்கள். அவர்களுக்கு முதலும் கடைசியுமாக தோன்றியவர்கள் இந்தியர்கள்தான்.
அதற்கு காரணமும் இருந்தது. இந்தியர்கள் வேலை செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள். அத்துடன் அவர்கள் தங்களுக்கு அடிமைகளாகவும் இருந்தார்கள். ஆகையால் கப்பல் மூலம் இந்தியாவில் இருந்து சுமார் 30,000 பேர் இந்த பணிகளுக்காக அழைத்து வரப்பட்டனர். அப்படி ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நாடுகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்ட உகாண்டாவில் 1925 கக்குவா பழங்குடியின தந்தைக்கும் லுக்பரா பழங்குடியின தாய்க்கும் மகனாக பிறந்தவர்தான் இடி அமீன். ஆண்ட்ரூஸ் நியாபிரே என்று பெற்றோரால் பெயரிடப்பட்ட அமீன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவிய போது அமீன் தாதா என்றுதான் முதலில் அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. 1941 வாக்கில் போம்போவில் உள்ள இஸ்லாமிய பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர முடியாமல் பாதியிலேயே பள்ளியை விட்டு வெளியேறும் அளவுக்கு குடும்பத்தை வறுமை சூழல் வாட்டியது. அப்போது தெருக்களில் இனிப்பு விட்டு திரிந்து கொண்டிருந்த இடியமீனின் ஒரே சொத்து அவருடைய முரட்டு சுபாவமும் உருவமும் தான். அதையே தன்னுடைய மூலதனமாக்கி குத்துச்சண்டை கற்றுக்கொண்டார் அமீன். தெருவோரம் குத்துச்சண்டை செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். 9 குத்துச்சண்டை போட்டியில் தேசிய அளவில் பரிசுகளை வென்றிருக்கிறார். இருப்பினும் வறுமையின் காரணமாக 1946 இராணுவத்தில் சமையல் வேலைக்கு சேர்ந்தார். ஆரம்பத்தில் பர்மா, கென்யா என பல்வேறு நாடுகளுக்கும் காலாட்படை பிரிவில் சேவகராக அனுப்பப்பட்டார். ஆஜானுபாகுவான உடல்வாக கொண்ட அமீனை பெரும்பாலும் பிரித்தானிய இராணுவ அதிகாரிகள் ஒரு அடியாளை போலத்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆங்கிலேயர்களிடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு அமீனையும் அவ்வாறே ஒரு அடியாளாகவே மாற்றியிருந்தது. 1949 பிரிட்டனுக்கு எதிராக கென்யாவில் நடந்த கிளர்ச்சியை கட்டுப்படுத்த நடைபெற்ற போரில் அமீன் தலைமையிலான பிரிட்டன் படை ஆயிரக்கணக்கான போராளிகளை கொன்று குவித்ததால் அந்த போரில் பிரிட்டன் வெற்றி பெற்றது. அமீனின் வீர சாகசங்களை பாராட்டிய இராணுவ அதிகாரிகள் அமீனுக்கு வாரண்ட் ஆபீசர் என உயர் பதவிகளுக்கு கௌரவப்படுத்தினார்கள். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து மிரட்டிய அதிகாரிகள் முதல் முறையாக தன்னுடைய தோள் மீது கைப்போட்டு பேசுவதை பார்த்த அமீன் அவர்களுக்காக அடுத்த அடியை எடுத்து வைத்தார். 2 பிறகு வரிசையாக பல்வேறு நாடுகளுக்கும் சுதந்திரம் அளிக்க முன்வந்தது பிரித்தானியா. 1962 ஆப்பிரிக்காவின் முத்து என்று ஆங்கிலேயர்களால் வர்ணிக்கப்பட்ட உகாண்டாவுக்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்டது. உகாண்டாவை தொடர்ந்து 1963 கென்யா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டது. உகாண்டாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய நெருக்கடியும் ஏற்பட்டது அந்நாட்டின் தலைவர்களுக்கு. இதனையடுத்து உகாண்டாவின் முதல் பிரதமராக இருந்த பெனடிக்டோ 2 பதவியில் இருந்த நிலையில் அடுத்து வந்த தேர்தலில் வெற்றி பெற்று வழக்கறிஞரான மில்டன் பொபாட்டே பிரதமரானார். அப்போது ஜனாதிபதியாக கபாகா இருந்தார். லாங்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒபாட்டேவும் இடியமினுக்கு சளைத்தவர் அல்ல. இவர் ஆட்சிக்கு வரும்போது அந்நாட்டில் இருந்த 40 மேற்பட்ட இனங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் அந்த தலைவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். ஆங்கிலேயர்களின் ஆஸ்தான இராணுவ அதிகாரியாக இருந்த இடி அமீனை உகாண்டாவின் இராணுவ தளபதியாக ஒபாட்டே உத்தரவிட்டிருந்ததால் ஒபாட்டே ஆட்சி மீதான எதிர்வினைகளை சமாளிப்பது முழுவதும் இடி அமீனின் வேலைதான். ஒபாட்டாவின் ஆட்சியில் உணவு பற்றாக்குறை நிலவிய போது உணவில்லை என்று யாரும் வாய் திறக்க கூடாது. யாரேனும் எதிர்த்து பேசினால் அவர்கள் கதை அதோகதிதான். உணவுப் பொருட்களின் விலை வானுயர உயர்ந்ததால் ஒருபுறம் ஊழலும் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. ஒபாட்டேவுக்கு தனது அதிகாரத்தின் மூலம் பெரும் ஆதரவை அளித்து வந்த அமீன் அதை செயல்படுத்திய விதம்தான் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. அரசியலில் இருந்த நிலையற்ற தன்மையை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றிவிடலாமா என்றும் கூட அவர் நினைத்திருக்கலாம். அப்படித்தான் 1990 வரை உகாண்டாவின் அரசியலை நெருக்கடி சூழ்ந்திருந்தது. அதை அடியொட்டித்தான் அமீனின் நடவடிக்கைகளும் இருந்தன. ஆனால் அது ஒரு மதம் பிடித்த காட்டு யானையை போன்று திடீரென தென்பட ஆரம்பித்தது. அதற்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். புகாண்டா என்ற பழங்குடி இனத்தில் கரமோஜாங் மற்றும் தர்கானா என்ற இரு பிரிவினருக்குள் நடந்த கலவரத்தை அடக்க தனது படைகளுடன் சென்ற இடி அமீன் கலவரத்தை அடக்கிவிட்டு அங்குள்ள பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்தும் இனப்படுகொலை செய்தும் கொண்டாடியதாக கூறப்படுகிறது. பெண்களின் மார்பகங்களை அறுத்து நரவேற்றை அடியதாக வரலாற்று பக்கங்கள் இடி அமீனின் உண்மை முகத்தை உலகுக்கு வெளிச்சமிடுகின்றன. ஆனால் இது குறித்தெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒபாட்டேவின் ஆட்சியை அப்போதைய சோவியத் ஒன்றியம் ஆதரிக்கவே செய்திருக்கிறது. சோவியத் ஒன்றியத்துக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது உகாண்டாவின் பக்கத்தில் இருந்த தான்சானியாவை தன்னுடைய கைக்குள் வைத்திருந்த சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுக்குள் வைப்பதற்கு சோவியத் யூனியனுக்கு உகாண்டாவின் உதவி தேவையாக இருந்தது. உண்மையில் அப்போது தான்சானியாவின் ரயில்வே கட்டுமானத்துக்கு சீனாதான் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருந்தது. இந்த சூழலில் உகாண்டாவில் இராணுவ தலைவர் என்கிற அதிகாரமும்
பணபலமும் பெற்று விளங்கிய இடி அமீன் பின்னாளில் உபாட்டேவின் ஆட்சிக்கே ஆபத்தாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அமைச்சரவையில் இருந்தவர்கள் எச்சரித்தார்கள். இதனை அறிந்து கொண்ட இடி அமீன் மக்கள் முன்னிலையில் தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அரங்கேற்றினார். இல்லாதவர்களுக்கு உதவுவது, இலவசங்களை அள்ளி கொடுப்பது, மசூதிக்கு சென்று தொழுகை செய்வது என அமைதியின் தலைவனாக உருவெடுத்ததை மக்களாலேயே நம்ப முடியவில்லை. இந்நிலையில்தான் 1971 ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த முதலாவது காமன்வெல்த் மாநாட்டிற்கு சென்றிருந்த பிரதமர் உபாட்டே உகாண்டா திரும்புவதற்குள் அதிரடியாக உகாண்டாவுக்குள் இராணுவ ஆட்சியை அமல்படுத்தியிருந்தார் இடி அமீன். உகாண்டா இடி அமீன் வசமானதும் நாடெங்கும் பாராட்டு கூட்டங்களும் திருவிழாக்களும் களைகட்டின. அனைத்தும் திட்டமிடப்பட்டதுதான் என்றாலும் கொண்டாட்டத்தில் ஈடுபடாமல் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பதை அறிந்த மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டார்கள். மக்கள் நலனில் அக்கறை காட்டாத உபாட்டி அரசை இடி அமீன் தூக்கி எறிந்துவிட்டதாகவே சிலர் பேசிக் கொண்டார்கள். உகாண்டாவில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டதை அறிந்த உபாட்டி உகாண்டா திரும்பினால் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது என்பதை அறிந்து அங்கிருந்து தான்சானியா மன்னரின் உதவியோடு நைரோபியில் தஞ்சமடைந்தார். உபாட்டே நைரோபிக்கு பயணித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் உகாண்டாவில் உபாட்டேவின் அமைச்சர்கள் உபாட்டேவுக்கு நெருக்கமான இராணுவ அதிகாரிகள் என சகலரையும் கொலை செய்து நைல் நதியில் சடலங்களை மிதக்கவிட்டுக் கொண்டிருந்தார் இடி அமீன். சில தினங்களுக்கு பிறகு விழா ஒன்றில் கலந்து கொண்ட இடி அமீன் அங்கு பிரபலமான குத்துச்சண்டை வீராங்கனை நான்சிரி பற்றி தெரிந்ததும் அந்த வீராங்கனையோடு சண்டை போடப் போவதாக கூட்டத்தில் அறிவிக்க இடி அமீனின் ஆதரவாளர்களோ வீராங்கனையிடம் நீயாகவே வேண்டுமென்றே தோற்றுவிடு, இல்லை என்றால் உயிருடன் திரும்ப முடியாது என மிரட்டி இடி அமீனை வெற்றி பெறச் செய்தார்கள். ஆனால் குத்துச்சண்டையில் நான்சிரி அடித்த அடியின் வழி தாங்க முடியாமல் இடி அமீன் அந்த பெண்ணை கடத்திச் சென்று சித்திரவதை செய்து அவளது மர்ம உறுப்பை சிதைத்து கொலை செய்து நைல் நதியில் வீசி எறிந்ததாக கூறப்படுகிறது. தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்திக் கொள்வது, தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக் கொள்வது, உகாண்டா சிங்கம், இங்கிலாந்தை வென்றவன், அமெரிக்காவை அடிபணிய வைத்தவன் போன்ற பட்டங்களை தனக்குத்தானே சூட்டிக்கொள்வதில் இடி அமீனுக்கு அப்படி என்ன விருப்பமோ தன்னை பாராட்டுவதை பெரிதாக விரும்பியிருக்கிறார். எந்த உத்தரவையும் எழுத்து மூலமாக பிறப்பிக்கும் பழக்கம் இல்லாததால் அவர் வாய்மொழியாக என்ன சொல்கிறாரோ அதுதான் உகாண்டா அரசின் கட்டளையாக இருந்தது. அதுவே உகாண்டாவின் சாசனமும் கூட. திருடர்களை கண்டால்தான் வியாபாரிகள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் அந்த சூழல் இடி அமீனின் ஆட்சிக் காலத்தில் இல்லை. அதற்கு பதில் இராணுவ வீரர்களை கண்டால் வியாபாரிகள் அஞ்சி நடுங்கினார்கள். உகாண்டாவில் வாழ்ந்த சில ஆங்கிலேயர்களையும் கொடுமைப்படுத்தியதன் விளைவாக அவர்கள் உகாண்டாவை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். பெண்கள் விஷயத்தில் இடி அமீன் எல்லையற்ற வரம்பு மீறல்களை கையாண்டிருக்கிறார். அவர் விரும்புகிற பெண் யாராக இருந்தாலும், யாருடைய மனைவியாக இருந்தாலும் அந்த பெண்ணை பிடித்துவிட்டால் உடனே தான் கூப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டும். முரண்டு பிடித்தால் பலவந்தமாக பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு கொலை செய்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் அமீன். இப்படி பெண்களை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்வது, பிடிக்காதவர்களை கொன்று முதலைக்கு உணவாக வீசுவது என்று அக்கிரமத்தை அரங்கேற்றிக் கொண்டிருந்த இடி அமீன் எது வேண்டும் என கேட்டாலும் அதை உடனே செய்வதற்கு ஆட்கள் இருந்த உகாண்டாவில் துளியும் கல்வி அறிவற்ற இடி அமீனுக்கு புத்தி சொல்லத்தான் ஒருவரும் இல்லை. தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் இடி அமீன் மூலமாக கிடைத்த சுகங்களை அனுபவிக்கவும் அவருடைய அத்தனை கொடுமைகளுக்கும் பலர் துணை போனதும் நடந்ததாக கூறப்படுகிறது. அறிவுரை சொல்வதற்கு யாருமற்ற தைரியத்தில் நாளுக்கு நாள் எதேச்சதிகார எல்லையை விஸ்தரித்துக் கொண்டே போனார் அமீன். காக்குவா என்ற மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய மனைவி ஹெலனுடன் தொழில் வளர்ச்சி பற்றிய ஒரு கருத்தரங்க கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு தொழிலதிபரின் மனைவி ஹெலன் மீது விருப்பம் கொண்ட இடி அமீன் அங்கேயே தொழிலதிபர் காக்குவாவை கொன்று அவர் வந்த காரில் சடலத்தை வைத்து எரித்துவிட்டு அவரது மனைவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணை அவளை கட்டாயப்படுத்தி திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார் அமீன். இதுபோன்று பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அது கணக்கிலடங்காதது என்றும் கூறப்படுகிறது. இடி அமீனின் அந்தரங்க மருத்துவர் அவருக்கு சிபிலிஸ் என்னும் கொடுமையான நோய் உள்ளதாக அவரிடம் தெரிவிக்க ஒரு கட்டத்தில் மருத்துவரையே அடித்து விரட்டிய நிகழ்வும் நடந்தேறியிருக்கிறது. இடி அமீன் ஒருமுறை தன்னுடைய மனைவி சாரா அவருடைய காதலனுடன் இருப்பதை அறிந்து சாராவின் காதலனை தலையை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தனக்கு பிடித்த பெண்களுக்கு வேறு யாரேனும் காதலனாக இருந்தால் அவர்களுக்கும் மரணத்தையே பரிசாக கொடுத்திருக்கிறார் இடி அமீன். இதுகுறித்து அமீன் காலத்தில் உகாண்டாவில் இந்திய தூதரக உயரானையராக பதிவு வகித்த மதன்ஜித் சிங் தன்னுடைய கல்ச்சர் ஆஃப் த ஸ்பெச்ரி என்ற புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அமீனின் பழைய வீடான காமன் போஸ்டில் ஒரு அறை எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும். அதில் நான் மட்டுமே செல்வதற்கு அனுமதி இருந்தது. அதுவும்
அந்த அறையை சுத்தம் செய்வதற்கு மட்டும்தான் என்று அலோகா குறிப்பிடுகிறார். 1975 பிப்ரவரி மாதம் கம்பாலாவின் அருகே அமீனின் கார் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. தான் செல்லும் வாகனம் பற்றிய தகவல்களை கொலைக்காரர்களுக்கு சொன்னது தன்னுடைய 4வது மனைவி மதினாதான் என்ற சந்தேகத்தில் அவரை இடியமின் அடித்த அடியில் அமீனின் இடதுகை மணிக்கட்டு உடைந்தது. அடி வாங்கிய மதீனா உயிர் பிழைத்ததே பெரும்பாடாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இடியமின் கொன்றொழித்த மனித உயிர்களின் எண்ணிக்கை மட்டும் 5 லட்சம் வரை இருக்கும் என்று கணக்கிடுகிறார்கள் ஆய்வாளர்கள். இரத்தம் குடிப்பது, மனித உடல் பாகங்களை தின்பது என்பதில் தொடங்கி உறைய வைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. கொன்ற மனித உடல்களை நீர்வீழ்ச்சியில் வீசி அதை தனது கண்முன்னே முதலைகள் உண்டு ருசிக்கும் காட்சியை எட்டி நின்று ரசிக்கும் குரூரம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்று அவருடைய உதவியாளரே சாட்சியம் அளித்திருப்பது அவருடைய மனநிலையை விளக்கும் வாக்குமூலங்களில் ஒன்று. இந்த குரூர மனப்போக்கை பயன்படுத்தி இடியமின் குறித்த வதந்திகளும் கட்டுக்கதைகளும் உலகில் அதிக அளவில் உலாவவும் செய்தன. என்றாலும் உகாண்டாவின் சர்வாதிகாரியாக அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அரங்கேறிய அரசியல் அராஜகங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் வலுவான ஆதாரங்களும் முன்வைக்கப்படுகின்றன. எதிர்ப்பவர்களை மட்டுமல்ல எதிர்க்க நினைப்பவர்களையும் அமீன் அழித்திருக்கிறார் என்பதே வெளி உலகிற்கு தெரிய வந்த குற்றச்சாட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் தங்கியிருந்த சிறைச்சாலையை குண்டு வீசி தரைமட்டமாக்கியிருக்கிறார்கள். கேட்டால் வெடிக்காத குண்டுகள் வெடித்ததாக அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் ஒருபடி மேலே போய் இதுபோல பல வெடிக்காத குண்டுகள் தங்களிடம் இருப்பதாக மக்களிடம் பீதியை கிளப்பியிருக்கிறார்கள். திடீரென வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறேன் என யாருக்கும் புரியாதபடி உளறி கொட்டிய சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அதன் உச்சமாக அமைச்சர்களுக்கு வானொலியில் கட்டளைகள் பிறப்பித்து அச்சமூட்டியிருக்கிறார் இடி அமீன். இதேபோன்று இந்திய தொழிலதிபர் மத்வானியின் விதவையான மூத்த மகளை அடைவதற்கு முயற்சித்த விவகாரம் தெரிந்ததும் அந்த பெண் நாட்டை விட்டு தப்பித்து லண்டன் சென்றிருக்கிறார். அந்த ஆத்திரத்தில்தான் இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் உள்பட ஆசிய கண்டத்தவர்கள் யாரும் உகாண்டாவில் தொழில் செய்து பிழைக்க கூடாது என ஆசியர்களை விரட்டி எடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது. 1972 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நள்ளிரவில் அவர் ஒரு கனவு கண்டதாகவும் அந்த கனவில் ஆசியர்கள் அனைவரையும் உகாண்டாவில் இருந்து வெளியேற்று என்று அல்லாஹ் தமக்கு ஆணையிட்டதாகவும் இடி அமீன் தெரிவித்திருந்தார். மேலும் உகாண்டாவின் அத்தனை பொருளாதார பிரச்சனைகளுக்கும் ஆசியர்கள்தான் காரணம், அவர்கள் உகாண்டா மக்களுடன் இணைந்து வாழ எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். நாட்டை சுரண்டுவதுதான் அவர்கள் விருப்பம், இன்னும் 90 நாட்களில் நாட்டை விட்டு ஆசியர்கள் வெளியேற வேண்டும் என உத்தரவிட்டார் இடி அமீன். உகாண்டாவில் இருந்து சுமார் 55,000 மேற்பட்ட ஆசிய மக்கள் அடுத்து விரட்டப்பட்டதற்கு பின்னணியில் வேறு சில காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இடி அமீனின் ஆட்சியை பற்றி கோஸ்ட் ஆஃப் கம்பாலா என்ற புத்தகத்தை எழுதிய ஜா ஜீவான் ஸ்மித் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். லிபியாவின் சர்வாதிகாரி கடாஃபி இடி அமீனை சந்தித்த போது உகாண்டாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வர தாங்கள் விரும்பினால் முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். லிபியாவில் இருந்து இத்தாலியர்களை எப்படி நான் வெளியேற்றினோனோ அதேபோன்று உகாண்டாவில் இருந்து ஆசியர்களை வெளியேற்றுங்கள் என ஆலோசனை சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இந்திய அரசு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி நிரஞ்சன் தேசாயை கம்பாலாவுக்கு அனுப்பியது. ஆனால் அந்த பேச்சுக்கே இடமில்லை என தனது முடிவில் உறுதியாக இருந்தார் இடி அமீன். இந்த திடீர் அறிவிப்பால் திகைத்து போன ஆசியர்கள் வேறு வழியின்றி உகாண்டாவில் இருந்து கிளம்பினார்கள். சிலர் தங்கள் காரின் கார்பெட் விருப்புக்கு கீழே நகைகளை மறைத்து அண்டை நாடான கினியாவுக்கு கொண்டு சென்றார்கள். சிலர் தங்கள் நகைகளை பார்சல் மூலமாக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார்கள். சிறிது காலத்தில் உகாண்டாவுக்கு திரும்பலாம் என நம்பிய சிலர் தங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நகை மற்றும் பணத்தை புதைத்து வைத்தார்கள். இன்னும் சிலரோ பரோடா வங்கியின் உள்ளூர் கிளை பெட்டகத்தில் நகைகளை பாதுகாப்பாக வைத்தார்கள். அவர்களில் சிலர் 15 வருடங்கள் கழித்து உகாண்டாவுக்கு சென்றபோது நகைகள் வங்கி பெட்டகத்தில் பாதுகாப்பாகத்தான் இருந்ததாக தெரிவித்துள்ளனர். அப்போது வங்கதேசம் விடுதலை அடைந்த சமயம் என்பதால் உகாண்டாவில் வங்கதேசம் பிரபலமான பெயராக இருந்தது. வங்கதேசத்தை ஆசியாவின் மையப்புள்ளி என கருதி ஆசியர்களை கிண்டல் செய்த உகாண்டா இராணுவத்தினர் ஆசியர்களின் வீட்டை சூறையாடி அதில் இருந்த பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். தங்களுடைய சொந்த வீடுகளையே பராமரிக்க தெரியாத உகாண்டா அதிகாரிகளின் அட்டூழியத்தால் உகாண்டாவின் பொருளாதாரம் சீர்குலைந்தது. அங்கு தொழில் செய்து வந்த பல்வேறு இந்தியர்களின் நிறுவனங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டன. கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு ஆசியா புறப்பட்டவர்களின் மோதிரங்களை கூட கடற்றி எடுத்துக்கொண்டதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆசியர்களை வெளியேற்றிய அமீனின் நடவடிக்கைகள் அவரின் உண்மை முகத்தை சர்வதேச உலகிற்கு எடுத்து காட்டியது. அவருடைய கொடுமைகளும் கொடூர நடவடிக்கைகள் பற்றிய கதைகளும் உலகம் முழுவதும் பரவத் தொடங்கின.
ஒருபுறம் குடிமக்கள் உணவில்லாமல் மாண்டு கொண்டிருக்க, மறுபுறம் அமீனும் அவரது படை வீரர்களும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்களில் பெண்கள் குடி கூத்து என உல்லாசமாக திரிந்திருக்கிறார்கள். உண்மையில் உகாண்டாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஆசிய கண்டத்தவர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது. இடி அமீன் ஆட்சியில் இருந்த காலத்தை தவிர மற்ற ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் உகாண்டாவுக்கும் இடையிலான நட்பு மேலோங்கவே செய்திருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம், ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் இந்தியா உகாண்டா இடையே இருந்த ஒத்துழைப்பை குறிப்பிடலாம். அடிப்படையில் இஸ்ரேலியர்களை வெறுத்து லிபியா அதிபர் கடாஃபி இடி அமீனுடன் பெட்ரோலிய ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தார். யாருமே உதவி செய்ய முன்வராத நிலையில் கொஞ்சமேனும் உதவி செய்த கடாஃபியை மகிழ்ச்சி படுத்த உகாண்டாவில் இருந்த இஸ்ரேலிய நிறுவனங்களுக்கு சீல் வைத்தார் இடி அமீன். ஏனெனில் இடி அமீனைப் போலவே கடாஃபியும் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சிக்கு வந்தவர் என்கிற ஒற்றுமை இருவரிடையேயும் இருந்தது. இது பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டிலும் எதிரொலித்தது. அப்படித்தான் பாலஸ்தீன போராளி குழு ஒன்று இஸ்ரேல் விமானத்தை கடத்திய போது அதற்கு உதவி செய்தார் இடி அமீன். 1976 இஸ்ரேலில் இருந்து பாரிஸ் சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானத்தை கடத்திய பாலஸ்தீனிய போராளி குழு அந்த விமானத்துடன் உகாண்டாவில் தஞ்சமடைந்தது. தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அனைவரையும் கொன்றுவிடுவதுதான் அவர்களின் திட்டம். கடத்தல்காரர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்திருந்தார் இடி அமீன். அவருக்கு தெரியாமல் காற்று கூட புக முடியாது என்று சொல்லும்படியான பாதுகாப்பில் பயணிகள் அடைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அதனை மோப்பம் பிடித்த இஸ்ரேல் உளவு அமைப்பான மொசாட்டின் உதவியுடன் அடுத்த சில நாட்களில் அதிரடியாக உகாண்டாவுக்குள் நுழைந்து பயணிகளில் ஒருவரை தவிர மற்றவர்கள் அத்தனை பேரையும் மீட்டுச் சென்றது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை. கடைசியில் எஞ்சிய டோரா பிளாஸ் என்னும் பெண்ணை அமீன் அரசு படுகொலை செய்தது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தபோது உலக நாடுகள் உகாண்டாவுக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பின. 1978 1979 தான்சானியா மீது இடி அமீன் போர் தொடுக்க, இதன் விளைவு பல நாடுகள் உகாண்டா மீது பொருளாதார தடை விதிக்க காரணமாக அமைந்தது. புரட்சிப்படையும் தான்சானிய இராணுவமும் இணைந்து உகாண்டா மீது போர் தொடுக்க தாக்குப்பிடிக்க முடியாமல் மனைவி மதீனாவை அழைத்து கொண்டு லிபியாவிற்கு தப்பி ஓடினார் அமீன். தான்சானியாவின் உதவியுடன் உகாண்டாவில் முபாட்டே தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. அமீன் அதிகாரத்தில் இருந்த 8 கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை மட்டும் 500,000 தாண்டும் என்கிறார்கள் வல்லுநர்கள். அதன் பிறகு 1981 சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் சென்ற இடி அமீன் அங்கு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த இடி அமீனின் உடலின் உறுப்புகள் செயலிழக்க ஆரம்பித்ததை அடுத்து கடந்த 2003 உயிரிழந்தார். அதிகாரம் தலைக்கேறும் போதை என்பதை அறியாமல் மக்களுக்கு நல்லாட்சியை தராமல் கொடுங்கோலனாக பரிணமித்தவர்களின் பட்டியலில் ஹிட்லர் முசோலினிக்கு அடுத்தபடியாக காலம் இடி அமீனைத்தான் எழுதியிருக்கிறது. பழமைவாத கருத்துக்களில் இருந்து வெளியேறாத பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள உகாண்டா போன்ற ஒரு தேசத்தில் இடி அமீன் போன்ற தலைவர்கள் தோன்றி அம்மக்களுக்கு இழைத்த கொடுமைகள் வரலாற்றில் இருந்து அத்தனை எளிதில் அழிக்க முடியாதது. கல்வி அறிவற்று சொல்புத்தி கேட்காத தலைவர்களை ஆட்சியில் அமர்த்தினால் அது இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு இடி அமீன் ஆட்சியும் ஒரு உதாரணம். காலம் இடி அமீன் பெயரை 20 கொடுங்கோலன் என இரத்தத்தால் எழுதியிருக்கிறது. எழுத படிக்க தெரியாத ஒருவரின் காலுக்கடியில் ஒரு நாட்டின் தலையெழுத்து சிக்கிக் கொண்டு பட்ட அவஸ்தைகளைத்தான் உலக நாடுகள் கொடுங்கோன்மையை சுட்டிக்காட்ட இடி அமீன் ஆட்சி போன்று உள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றன போலும். சர்வாதிகாரி இடி அமீனுக்கு 1,000 கார்கள் இருந்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை அந்நாட்டிலிருந்து வெளியேறிய இந்திய வம்சாவளியினர் விட்டுச் சென்ற கார்கள் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இடி அமீனுக்கு பென்ஸ் கார் மீது கொள்ளை பிரியும் என்றும் அணிவகுப்புக்கு எங்கு சென்றாலும் ஜீப்பில் செல்வதை இடி அமீன் வழக்கமாக கொண்டிருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இயற்கை வளங்கள் மிகுந்த உகாண்டாவில் மக்களின் கல்வி சதவிகிதம் அதிகமில்லை என்பதால் அவர்கள் கல்வி அறிவு பெற்ற மற்ற நாட்டவர்களுக்கு ஏவல் வேலை பார்க்கக்கூடியவர்களாக மட்டுமே இருந்தது. உகாண்டா அரசியல்வாதிகள் பாடுபட்டு இடி அமீனை ஒரு சர்வாதிகாரியாக உருவாக்கியதாகவே வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதிகாரம் என்னும் போதையில் உகாண்டா பழங்குடியின அப்பாவி மக்களை துன்புறுத்தி அவர்களின் வளத்தை பொருளாதாரத்தை உழைப்பை சுரண்டி வாழ்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மனநிலையே இது என்றும் சொல்லப்படுகிறது. அது அப்படியே ஆசியர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அதுவே பின்னாளில் கொடூரமானவராக இடி அமீனை நிலைநிறுத்தி இருக்க முடியும் என்றும் கூற்றும் உள்ளது. உகாண்டாவில் தற்போதும் பல்வேறு இனக்குழுக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் உகாண்டாவில் நடந்த தவறுகளை சரி செய்ய விரும்புவதாக சமீபத்தில் உகாண்டா அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் நாட்டிற்கும் வருங்கால சமூகத்துக்கு எடுத்துக்கூறும் விதமாக தனித்துவமான கலாச்சார மதிப்பு உண்டு. அந்த மதிப்பை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு சேர்க்கும் பணியை
உகாண்டா செய்து கொண்டிருப்பதாகவும் அந்நாடு தெரிவித்திருக்கிறது. சமீபத்தில் உகாண்டாவுக்கு பயணம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபருடன் இணைந்து மக்களிடையே உரையாற்றினார். 1997 பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் உகாண்டாவுக்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். அந்நாட்டு தலைநகர் கம்பாலாவில் அங்கு வாடும் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய மோடி உகாண்டாவாழ் இந்தியர்களை அரவணைத்துக் கொண்டதற்கு நன்றி தெரிவித்தார். 2016 கணக்கின்படி லஞ்சம் தலைவிரித்தாடு மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்றாக இருக்கும் உகாண்டா தனது சிறகுகளை வலுவாக விரித்து பறக்க அதன் ஆட்சியாளர்கள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த காலங்களில் நிகழ்ந்த தவறுகளை சரி செய்தலே உகாண்டாவின் பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்பதை உணர்ந்து அம்மக்களை பழமையில் இருந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என ஐநா வெளியிட்ட அறிவிப்பின்படி உகாண்டாவின் தலைவர்கள் செயல்படுவார்கள் என நாம் நம்புவோம்.